எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 20 ஜூன் 2019 நாளுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் வேர்ல்டு எல்டர் அபஸ் அவேர்னஸ் டே, ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூன் 15, அதாவது இந்த வருடத்தோட 2019 உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தின் கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோஸ்டரிங் என் ஏஜ் ஆஃப் இன்க்ளூஷன், கேர், கனெக்ட், கம்யூனிகேட். அடுத்தது உலக காற்று தினம், ஆங்கிலத்தில் சொல்ல போனால் குளோபல் விண்ட் டே, ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூன் 15. அடுத்தது மூன்றாவது கேள்வி, உலக பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சிக்கு எதிரான போராட்ட தினம் ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூன் 17. இந்த 2019 உலக பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சிக்கு எதிரான போராட்ட தினத்தின் கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் க்ரோ தி ஃபியூச்சர் டுகெதர், த ஸ்லோகன் ஃபார் வேர்ல்டு டே டு கம்ஃபேட் டெசர்டிஃபிகேஷன் 2019 இஸ் லெட்ஸ் க்ரோ தி ஃபியூச்சர் டுகெதர். அடுத்தது நான்காவது கேள்வி, உலக அகதிகள் தினம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேர்ல்டு ரிஃப்யூஜி டே, ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூன் 20. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, திருவள்ளூர் மாவட்டத்துக்குட்பட்ட எந்த நகராட்சி தமிழ்நாடு மாநிலத்தின் 15வது மாநகராட்சியாக தரம் உயர்த்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அவசர சட்டம் மூலம் ஒப்புதல் வழங்கினார்? இதுக்கு சரியான விடை ஆவடி. ஏற்கனவே வந்து 14 மாநகராட்சிகள் உள்ளன, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநிலத்தின் 14 மாநகராட்சிகள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், மன்னிக்கவும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், ஓசூர் மற்றும் நாகர்கோயில் ஆகிய 14 மாநகராட்சிகள் உள்ளன. இந்நிலையில் தற்போது 15வது மாநகராட்சியாக திருவள்ளூர் மாவட்டத்துக்குட்பட்ட ஆவடி நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் அவசர சட்டம் மூலம் ஒப்புதல் வழங்கினார். அடுத்தது, எந்த நாட்டில் உலகின் 4வது அதிகபட்ச வெப்பநிலை நிலவியதாக சர்வதேச வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான விடை பாகிஸ்தான். இதில் வந்து அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தின் பர்னாஸ் க்ரீக் பகுதியில் 1913 ஜூலை 10 56.7°C வெப்பநிலை பதிவானதே பூமியின் அதிகபட்ச வெப்பநிலையாக உள்ளது. இரண்டாவதாக, துனிசியாவின் கெபிலி பகுதியில் 1931 ஜூலை 55°C ஆக பதிவாகியிருந்த வெப்பநிலையே பூமியின் இரண்டாவது அதிகபட்ச வெப்பநிலையாக உள்ளது. மூன்றாவதாக, குவைத்தில் மெட்ரிபா பகுதியில் 2016 ஜூலை 21 பூமியின் மூன்றாவது அதிகபட்ச வெப்பநிலையாக 53.9°C வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நான்காவதாக, பாகிஸ்தானின் தர்பாத் பகுதியில் 2017 மே 28 பூமியின் 4வது அதிகபட்ச வெப்பநிலையும் பதிவாகியுள்ளதாக சர்வதேச வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் WMO. அடுத்தது ஏழாவது கேள்வி, 2021 ஜனவரி 30 பிப்ரவரி 20 வரை பெண்களுக்கான 50 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது, இந்த போட்டியை எந்த நாடு நடத்துகிறது? இதுக்கு சரியான விடை நியூசிலாந்து. அடுத்தது, சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில், அதாவது 50 கிரிக்கெட் போட்டியில் அதிவேகமாக 8000 ரன்களை கடந்த 2வது வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஹசீம் ஆம்லா. முதல் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிவேகமாக 8000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சிறப்பை பெற்றவர். இரண்டாவது வீரர் ஹசீம் ஆம்லா. அடுத்தது, ஸ்வீடன் நாட்டில் நடைபெற்ற கிராண்ட் ஃப்ரிக்ஸ் தடகள போட்டியில் பெண்களுக்கான 1500 ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை இந்தியாவின்
கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பியு சித்ரா அவர்கள் ஸ்வீடன் நாட்டில் நடைபெற்ற கிராண்ட் ஃபிரிக்ஸ் தடகளப் போட்டியில் பெண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கத்தை வென்றார். அடுத்தது, ஸ்வீடன் நாட்டில் நடைபெற்ற கிராண்ட் ஃபிரிக்ஸ் தடகளப் போட்டியில் ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ஜின்ஜன் ஜான்சன். அடுத்தது, டென்மார்க்கில் நடைபெற்ற தடகளப் போட்டியில் ஆண்களுக்கான நீளம் தாண்டுதலில் 7.93 மீட்டர் தாண்டி தங்கப்பதக்கத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை முரளி ஸ்ரீசங்கர். அடுத்தது, மூத்த தடகள பயிற்சியாளர் லிங்கப்பா எப்போது காலமானார்? இதுக்கு சரியான விடை 18 ஜூன் 2019 மூத்த தடகள பயிற்சியாளர் லிங்கப்பா அவர்கள் காலமானார். லூயிஸ் என்ரிக் ஸ்பெயின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து 19 ஜூன் 2019 விலகினார். லூயிஸ் என்ரிக் அவர்களின் உதவியாளர் ராபர்டோ மொரேனோ தற்காலிக பயிற்சியாளராக ஸ்பானிஷ் கால்பந்து கூட்டமைப்பு புதன்கிழமை 19 ஜூன் 2019 அறிவித்தது. ஸ்பெயின் கால்பந்து கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ராபர்டோ மொரேனோவை தற்காலிக பயிற்சியாளராக அறிவித்தது. அடுத்தது, அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள விஞ்ஞானிகள் குழு, அதாவது பினாய் குமார் சைக்கியா மற்றும் டோன்கேஸ்வர் தாஸ் தலைமையிலான குழு, புற்றுநோய் செல்களை கண்டறிய உதவும் வகையில் அழுக்கு நிலக்கரியை உயிரியல் மருத்துவ புள்ளியாக மாற்றும் வேதியியல் செயல்முறையை உருவாக்கியுள்ளது. அதாவது, மலிவான ஏராளமான குறைந்த அளவு மற்றும் உயர் கந்தக நிலக்கரி ஆகியவற்றிலிருந்து கார்பன் குவாண்டம் புள்ளிகளை, அதாவது CQD கார்பன் குவாண்டம் டாட்ஸ். இந்த கார்பன் குவாண்டம் டாட்ஸை அசாம் மாநிலத்தில் உள்ள விஞ்ஞானிகள் குழு உருவாக்கியுள்ளது. அதாவது புற்றுநோய் செல்களை கண்டறியும் விதமாக உருவாக்கியுள்ளது கார்பன் குவாண்டம் டாட்ஸை. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலியில் பார்த்தது 20 ஜூன் 2019 நாளுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யார் யாரெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். அதே மாதிரி இதுவரைக்கும் எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்காகனா, நாங்கள் எப்போல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க போகிறோம், நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும். இதுவரைக்கும் எங்கள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலிருந்து 20 ஜூன் 2019 நாளுக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளுக்கான காணொலியை பார்த்தமைக்கு நன்றி.